ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன உடைய பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓட்ரு ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுடைய ஓட்ரு ஐடி கார்டை எப்படி நம்ம ஃபோட்டோவோட ஆன்லைன்லேயே எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, லைக் பார்த்திங்க அப்படின்னா இ ஆதார் மாரி, இ பேன் மாரி, எப்படி நம்ம ஆன்லைனில் மாரி இ ஓட்ரு ஐடியை நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அப்படி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு NSVP போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேஷ்னல் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ட்டு அர்த்தம், ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ட்டு வரும். ஸோ இதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அது வந்து ஓட்டர் போர்ட்டலுக்கு போகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நியூ ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன்ஸோ எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது, கன்சன்டென்சி எப்படி மாற்றுறது அப்படின்ட்டு. ஸோ எல்லா வீடியோஸும் இதில் போட்டிருப்போம், நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்டேட்டாக டவுன்லோட் இபிகே நம்பர்னு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அதுக்கு முன்னாடி அதை லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதில் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்கணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே நியூ யூசர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற அந்த ஆப்ஷனை கொடுத்து ஓடிபியை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இப்பிக்கோ நம்பர், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா அப்பர் கேஸாக இருக்கணும், லோவர் கேஸாக இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், நம்பர் இருக்கணும். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணால் தான் இந்த அக்கௌண்ட்டு வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகாது. ஸோ எல்லாமே தெரிஞ்ச உடனே உங்களுக்கு எபிக் நம்பர் தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் எபிக் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது நான் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதால் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு இங்கே இதில் இருக்க கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ண அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். யூசர் நேமும் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கேப்சா சரியாக தெரியல அப்படின்னா ரீலோட் பண்ணிக்கோங்க லாகின் கொடுத்த உடனே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்வீஸ் போர்ட்டல் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நியூவாக அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம டவுன்லோட் எபிக் அப்படின்ட்டு இருக்கோம், அந்த ஆப்ஷனை நம்ம நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோ. ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூவாக இப்போ 2021 அப்ளை பண்ணி வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ், லைக் டிசம்பரில், ஸோ இந்த 2020லேருந்து 2021 வரைக்குள்ளே அப்ளை பண்ணவங்களது மட்டும்தான் இப்போ கிடைக்கும். ஸோ மற்றவங்களது எல்லாருக்குமே பிப்ரவரிக்கு மேலே தான் 1st தேதியிலேருந்து கிடைக்கும். ஸோ அதால் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ணவங்க மட்டும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மற்றவங்களுக்கு வந்து பிப்ரவரி 1st தேதிக்கு மேலே அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அவங்களது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய எபிக்கோ நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே உங்களுடைய நேமு, உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாமே இதில் காட்டும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்டாக அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும், இல்லைனா டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ அந்த மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளீஸ் ஜென்ரேட் யூசிங் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ சென்ட் ஓடிபி, நம்மளுடைய இதில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இ ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ ஓடிபி கீழே இப்போ நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஓட்டர் ஐடி இப்போ ஓடிபி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே மொபைல் நம்பர் வெரிஃபைடுன்னு மெசேஜ் வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே கேட்குற கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் எபிக் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணனே ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஓட்டர் ஐடியை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ வித் ஃபோட்டோவோட நேமு. ஸோ எப்படி நம்ம இ பேன் இ ஆதார் மாதிரி இ ஓட்டர் ஐடியோ நம்மளுக்கு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதிலே ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்குமே நீங்கள் கட் பண்ணி நீங்கள் லேமினேட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரிஜினல் மாரி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களது வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா லைக் அவங்க பார்கோட் அந்த ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களது வந்து வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன இதில் மெத்தட்னா நீங்கள் 2020 2021 வரைக்கும் அப்ளை பண்ணி 2021 வந்து உங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ மற்றவங்க எல்லாருக்குமே பிப்ரவரி 1st மேலே தான் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.